ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ பிர்னா. வெல்கம் பேக் டு தமிழ் லங்கா. ஸோ டுடே நீங்கள் வீடியோ என்னத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஜிம் வந்து ஒரு மாட்டு வண்டியில் வந்து ஒரு ஐயா வந்து வல்லரி பழம் வந்து வித்துட்டு இருக்கிறார். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ நானும் இந்த ஜிம் வந்து இது வந்து கேகே ஸ்டோர் இனிவில் இருக்குது. இனிவில் இருக்கிறேன், நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். ஸோ ஐயா வந்து பார்த்ததா, ஜாழ்ப்பாணத்தில் வந்து முந்தையெல்லாம் இருந்து அப்படி மாட்டு வண்டியில் வந்து இந்த வல்லரி பழம் வச்சு விற்கிறது. இப்போ வந்து யாரு பார்த்தோன்னே எனக்கு ஒரு பார்க்கணும் ஒரு ஆர்வலாக போயிட்டு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு காட்டுவோம். நானும் இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டு வண்டியில் வந்து வரைஞ்சா முன்னு மாடு நிற்குது. ஸோ மாட்டு வண்டியில் வந்து ஐயா வல்லரி பழங்களை வித்துட்டு வரார். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க. ஸோ ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வந்து என்னென்னு சொன்னால், அதாச்சும் வல்லரி பழம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். முந்தைய ஜாழ்ப்பாணத்தில் எல்லாம் வல்லரி பழம் வந்து இந்த மாட்டு வண்டியில் வச்சு விட்டு தள்ளி ரோட் ரோட்டாக கொண்டு வந்து விற்பாங்க. ஆனால் இப்போ ஜாழ்ப்பாணம் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ மாறிட்டுது. அந்த மாற்றத்திலையும் இப்போ மாற்றத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி இந்த மாட்டு வண்டியில் பாருங்க வல்லரி பழம். ஒரு வயசு ஒன்று ஐயா தான் கொண்டு வந்து விற்கிற ராஜ்யம். இது கேகே ஸ்டோர், ராஜ்யம் ஜாழ்ப்பாணம் கேகே ஸ்டோர். இந்த கேகே ஸ்டோரில் இப்படி வச்சு விற்கிறார் பாருங்க. இதெல்லாம் இப்போ முந்தியெல்லாம் நிறைய இருந்தப்போ இப்படியெல்லாம் இல்லை, வரிகிட்டுது. இருந்தும் இப்படி ஒன்றா காணைக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய உறவுகளே பாருங்க, பார்க்க உங்களுக்கும் ஒரு விதி வித்தியாசமான வந்து வரும். கீழே வந்து வைக்கல் போட்டு என்னதுக்கு வைக்கல், இந்த பழம் நசியாமல் இருக்கிறதுக்கா? கீழே வைக்கல் போட்டிருக்காங்க. வைக்கல் போட்டு ஒவ்வொரு தரம் பிரிஜி, அதாச்சும் 200, 250, 300 ஒவ்வொரு விலையில் தரம் பிரிஜி வந்து வைக்கலில் மேலே அழிக்கிற பழம் நசியாமல். இந்த மாட்டெல்லாம் வந்து இந்த ஐயா தான் பாருங்க. இங்கே இவர் தான் வந்து சங்கு வெளி இருக்கிறீங்களா என்னையா? சங்கு வெளி இருக்கிறாரு மேம். சங்கு வெளியேன்னா சங்கு வெளியிலேருந்து அப்படியே மேனிப்பா என்ன மெர்ணாவடம் வந்து மெர்ணாவடத்துலேருந்து இந்த கேகே ஸ்டோர் அது இனிவில் நினைக்கிறார். இதால் போய்க்கே நினைக்கிறார் இப்படியோ. இதான விட இதான் தொழில் என்னையா? என்ன வேறு வில்படுமோ பழங்கள் ஒரு நாளும் கொண்டு வரதெல்லாம் வில்படுமோ ஒரு நாளும் வாங்க மோசனம். ஐயாரு சொல்கிறேன் என்ன, ஒரு அளவான பழம் வந்து தோட்டத்துலேருந்து தோட்டம் முங்கண்டாலும் இல்லை வாங்கி கொண்டு வரது. அதாச்சும் தோட்டக்காரர்கிட்ட எந்த ஒரு விலைக்கு வாங்கி வந்து தங்களுக்கு ஒரு லாபம் வச்சு விற்கிறது. ஆமாம், இப்போ ரோட்டால் கொண்டு போகிறது, கொண்டு போய் காக்கள் வந்து சிலது வாங்கிவிடும், சிலது கொண்டு வர வளம் மிஞ்சியும் போகுமாம். ஸோ அதுதான் இப்போ மிஞ்சா இருக்கும். இதான் ஒரு காலை மாடு வந்து இந்த மாட்டு வண்டியில் வச்சு தான் தள்ளி தள்ளி விற்று கொண்டு வர. ஸோ இதான் வந்து உறவு எல்லாத்தையும் யாழ்ப்பாணத்தில் எப்படி வந்து காண்றது. எனக்கு நானும் ரோட்டால் பைக்கில் வந்தேன்ன்றான் பார்க்கவே ஒரு சரி வித்தியாசமாக்குறது. சரி என்று நானும் மட்டும் வாங்குவோம்னு வந்துருக்கேன். இதை தாங்குவ எங்கே இருக்கிறீங்களா ஐயா? சங்கவேலேருந்து வரீங்களா? அப்படி ஒரு டீ வந்து என்ன ஜாரம் போகுது? என்ன அவ்வளோ தான் கொண்டு வந்து இல்லாட்டி கிடக்க வைக்கிறதுக்கு? அப்போ என்ன விற்க தொடங்க இல்லையா? நல்ல வளம் தானே என்ன எடுக்கிறேன். மாடு மண்டையில உங்கண்டான பெருசா உள்ளது எவ்வளவு? 250? வடிச்சிருக்கோ 250. சொரவலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பழம் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பழம் இருக்கிறதுக்கே 250. ஸோ இதை தான் நம்ம வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஐயாக்கும் வந்து காசு விட ஐயா வந்து சந்தோஷம். அப்போ நீ இப்படி எடுத்து விவரம் மட்டும் போவீங்களா ஐயா? விற்கிற மட்டும் அப்படியே நேராக போய்க்கிட்டு இருக்க வேண்டியதான். ஐயா சொல்கிறேன் ஏன்டா இவ்வளோ பழம் விற்க மட்டும் அப்படியே நேராக போவேறாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முறைகளே, பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இவர் தான் நம்ம வந்து ஐயாண்ட வாகனத்துக்கு போகிற துணியாளி வேறுங்க. ஸோ உறவுலே பாய் பாய்.